ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் லவ் ரெசிபிஸ் பை அம்மா. இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். வாங்க, 3/4 கேஜி மட்டன் எடுத்திருக்கோம், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது இங்கே 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கோம், 2 பிளேட்டில். ஒன்று வந்து தாளிக்கிறதுக்கான பொருள், ஒன்று வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கினு அதை மசாலா தேவையான மசாலாக்கு இது கிரைண்ட் பண்ணிட்டு போகிறோம். இப்போது என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்துடலாம். பிரிஞ்சி இலை இருக்குது, சோம்பு, லவங்கம், பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாச்சி, மராட்டி மொக்கு, கஸ்தூரி மேத்தி இருக்கு, ஏலக்காய் இருக்கு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கான பொருள் இது. இப்போது கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கான பொருள் பார்க்கலாம். வெங்காயம், லவங்கம், பட்டை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, புதினா, கொத்தமல்லி தழை சரி எடுத்துன்னு இருக்கோம். இதை கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்த்துடலாம். வாங்க, அம்மா பண்ண போகிறாங்க, நம்ம பார்க்கலாம். போயிட்டு நல்லா ஈஸியாக சொல்லி தருவாங்க. வாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பிரியாணி தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், லவங்கம், பட்டை எல்லாத்தையும் இப்போ போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மட்டனே வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் மட்டன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் உரைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வேக கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிக்கலாம். மட்டன்னா ஒரு 3 விசில் 4 விசில் வைக்கணும். 3-4 விசில் வைக்கணும். ஆமாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ மட்டன் வெந்திருக்கும், 4 விசில் வந்துருச்சு, அதனால ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அந்த பக்கம். இப்போ ஒரு டப்ரா செட்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா அம்மா சொல்லுவாங்க. 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், கஸ்தூரி மேந்தி, மராட்டி மொக்கு, கல்பாச்சி, அன்னாச்சிப்பூ, லவங்கம், பட்டை, எல்லாம் பிரியாணி தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். சம கம கமன்னு இப்பயே வாசனை வருது. வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா கம கமாக வாசனை வருது. வெங்காயத்துலதான் பிரியாணி டேஸ்ட் இருக்கு. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். மசாலா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, பச்சை மசாலா. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. ரைஸ் போடுறோம்லையா, அதனால உப்பு சேர்க்கணும்.
இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் வேக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தயிர் சேர்த்துக்கலாம் புளி போடலாம் ஆமா தக்காளி கம்மியா போட்டுக்கோங்க அதனால தயிர் கொஞ்சம் சேர்த்து எத்தனை தக்காளி சேர்த்தமா மூணு தக்காளி முக்கால் கேஜி அரிசி முக்கால் கேஜி மட்டன் ஓகே வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணாம நம்ம பிரியாணிக்கு ஊத்திக்கலாம் மட்டன் எவ்வளவு சேர்க்கணுமோ அவ்வளவு அரிசி சேர்க்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஈக்குவல் குவாண்டிட்டில சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா வரும் மட்டன் பிரியாணி பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பிரியாணி வாசனை வரதுக்காக இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊத்தி சேர்த்துக்கலாம் எவ்வளவு தேங்காய் பால்மா ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் இப்போ வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் मटन वेग वच ती सकल प्रायाणी इतच अरसी सेक अर मेर ऊरे वो बासमती अरसि अर मेर ऊरे वो बासमती अरसि मुका मटन मुका अरसि ओके ना अरसि सेको ओके கொதி வந்துடுச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியும் சேர்க்கலாம் மாமூல் பச்சரிசி சேர்த்துக்கலாம் வீட்ல இருக்கிற அரிசி நாங்க இங்க வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்தோம் இன்னும் டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் கூடுதல் டேஸ்ட் பாஸ்மதி அரிசி சேர்த்தாலே கூடுதல் டேஸ்ட் பிரியாணிக்கெல்லாம் நல்ல லாங் ரைஸா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பாஸ்மதி அரிசில செய்யுங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் कलर विट தம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் சுட தண்ணி வெச்சிருக்கோம் அதை எடுத்து இது மேல வெச்சிரலாம் அப்படியே ஒரு தம் போட்டு பிரியாணி ஆயிருக்கனா அப்படி இருக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் வாடா மனு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல ஹாய் சொல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம் ஒரு கட்டு கட்டா வேண்டியது தான் போடுமா பிரியாணி गम 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 मटन बिरयानी इन वाशन वट फ्लेवर சாப்பிட்டு பாத்தீ எப்படி இருக்குன்னு சொல்றா மனோ ரொம்ப சூடா சூப்பரா வந்திருக்கு மட்டன் பிரியாணி பாத்தீங்களா எவ்வளவு பலபலபலன்னு இருக்கு ரைஸ் ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் ஆறுன அப்புறம் சாப்பிடுறோம் ஓகே பிரியாணி ரைஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இருக்கு பிரியாணி ரைஸ் தரமான மட்டன் பிரியாணி நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் कंडिप्पा नहीं ट्राई पन्न पन्ने में
மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மட்டன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. மட்டன்ல அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு, உப்பு காரம் இந்த புளிப்பு. எங்க வீட்டுல ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி பிரியாணியை செஞ்சு உங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மம்மி எப்படி பிரியாணி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சாப்பிட வரும் பெல் ஐக்கானும் மறக்காமல் அழுத்திடுங்க. இப்போ நாங்கள் ஹெல்த்து கட்ட போகிறோம்.